நடிகர் ஜெய்ய வச்சு அவள் பெயர் தமிழரசி அப்படிங்கிற வித்தியாசமான படைப்போட இயக்குநராக அறிமுகமானவர் தான் இந்த மீரா கதிரவன். இவர் கிருஷ்ணா, விதார்த், வெங்கட் பிரபு, தஞ்சிகா, அபிநயா இவங்களை வச்சு விழித்திரு அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படம் எப்பயோ வெளியாகிருக்க வேண்டியது, ஆனா இதோட படப்பிடிப்பு நடந்த சமயத்துல அஜித் இந்த படத்தோட இயக்குநருக்கு போன் பண்ணி வீரம் படத்துக்காக விதார்த்தோட கால் ஷீட்டை கேட்டிருக்காரு. அஜித் கேட்டதுக்காக அவரும் 6 மாசம் படப்பிடிப்பு ஒத்தி வச்சுட்டு கால் ஷீட் கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தொடங்கி தாமதமாகி ஒரு வழியா படம் இப்பதான் ரிலீஸுக்கே தயாராகிட்டு வருது. இந்த படத்தை முடிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்குள்ள இதோட தயாரிப்பாளர் மிகவும் சிரமப்பட்டுட்டாராம். அஜித் மட்டும் அன்னைக்கு தலையிடாம இருந்திருந்தா இந்த படம் எப்பயோ வெளியாகி இருக்கும் அப்படின்னு கோடம்பாக்கத்துல ஒரே பேச்சா கிடக்கு. ஒரு பெரிய முன்னணி நடிகர் ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி ஒரு நடிகருடைய கால் ஷீட் கேட்டா மறுக்கவா முடியும்? அதத்தான் அந்த ப்ரொடியூசரும் பண்ணிருக்காரு. ஆனா அந்த தயவுதான் இந்த சின்ன படத்துடைய இவ்வளவு கால தாமதத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அவருக்கு மாற்றாக கூட வேறு ஆட்களை நடிக்க வச்சிருக்கலாம். ஒருவேளை பெரிய நடிகர்களுக்கு சிறிய படங்கள் மேல அக்கறை இல்லையோ என்னவோ. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சக்தி போய்விட்டது. அந்த சக்தியை திரும்ப பெற வேண்டும் என்பது என்னப்பா, நீ நிற்கும் போது அவர் கூட கேஸ் போட்டாரு, அவர் நிற்கும் போது நீ கேஸ் போட்டீங்க, இப்போ எப்படிப்பா இது அப்படின்னு கேட்டேன். ஒரு காலத்தில் தெருவில் கிடந்தவங்களையெல்லாம் இன்னைக்கு வந்து எங்கே உச்சாணி கும்பலை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரையுலகத்துக்கு நாங்கள் யாருன்னு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாதுல்ல, அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அது பொய். அது நாங்கள் யாரும் விரோதிகள் அல்ல, நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்குறேன். நடிகர்கள் நிக்கக்கூடாதுன்னு சொல்ல, நடிகர்கள் படம் எடுத்திருக்கிறாங்க, அவங்களும் ப்ரொடியூசர் தான். அடுத்த அமைப்பில் நிர்வாகத்திற்கு போட்டியிட